வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல். அக்மான் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய விஷயம் சொல்லிக்கோ. விஷ் யூ ஆர் வெரி ஹாப்பி ஓனம் டு ஆல் அவர் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ நான் வந்து புரோக்கன் வீட் வச்சு நான் பாயாசம் பண்ண போகிறேன் ஓணம் ஸ்பெஷல். இப்போ எல்லாருக்குமே ரைஸ் அடை கிடைக்காது. இப்போ என்ன மாதிரி நார்த் சைடில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோக்கன் வீட் நல்லா கிடைக்கும், அரிசி அடை கிடைக்காது. இப்போ அதை வச்சு எப்படி பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். கொப்பரை தேங்காய் நான் வந்து ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் நெய் போட்டுட்டு நம்ம வந்து கேஷ்யூ நட், ட்ரை கிரேப்ஸ் அண்ட் இந்த கோகோனட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 250 கிராம்ஸ் அளவு தான் வந்து புரோக்கன் வீட் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா அரிசி கழுவுற மாதிரி கழுவிட்டு நல்லா ஒரு அது சீக்கிரம் ஊருக்கு வந்து சோக் ஆகிடும். ஒரு 1/2 ஹவர் சோக் ஆனால் போதும். அது தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் அதை. ஓகே, இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஷ்யூ நட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடியது. உங்கள்கிட்ட வந்து சப்போஸ் ரைஸ் அடரில் சேம் ப்ரொசீஜர் தான், பட் ரைஸ் அடை வந்து நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முந்திரி போட்டாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து 2 தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு மில்க் எடுத்திருக்கேன், தேங்காய் மில்க். ஒன்று வந்து மீடியம் மில்க் தான் எடுத்திருக்கேன் நான். இன்கேஸ் உங்களுக்கு பால் இல்லை அப்படின்னா நான் அந்த கப்பில் தான் நான் வந்து மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வந்து எடுக்க முடியலை, தேங்காய் கிடைக்கல அப்படின்னா தேங்காய் எல்லாருக்கும் கிடைக்கும். இன்கேஸ் இந்த லாக்டவுன் டைமில் வெளியே போக முடியலன்னா இப்போ நான் கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணிட்டேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ட்ரை கிரேப்ஸ் போடுறேன். இப்போ அது சீக்கிரம் வந்து குக் ஆகின்ற ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு நீங்கள் பிஃபோராகவே தேங்காய் பால் எல்லாம் எடுத்து வச்சுனா, இன்கேஸ் தேங்காய் பால் பண்ண முடினா கடையிலையும் விற்கிது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது நமக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ கோகோனட் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கொப்பரை கிடைக்கலனா நீங்கள் வந்து ப்ளெயின் தேங்காய் கூட எடுத்துக்கணும். ஃப்ரெஷ் தேங்காவாக எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் கொப்பரை தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா குக் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய் ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் கலரில் பண்ணால் நல்லாயிருக்கும், தீயக்கூடாதுங்க. லைட் ப்ரௌனில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி ஃப்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம இதே வந்து கடாயில் வந்து நம்ம வந்து அந்த சோப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ ட்ரை பண்ணி வச்சுருக்கிற புரோக்கன் வீட்டை, அதாவது உடஞ்ச கோதுமை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போது இதில் போட்டு நம்ம ஆட் பண்ணி நெய் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அதில் ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகும், அது சீக்கிரம் குவிக்காக ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த வீட்டன் இந்த புரோக்கன் வீட் இருக்கு இல்லைங்களா, அதில் குழந்தைங்களுக்கு சர்லைக் கூட பண்ணலாம். ஏன்னா என்னுடைய சனுக்கு வந்து நான் அதுலேருந்து தான் சர்லைக் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு குழந்தைக்கு. அவன் நல்லா எனக்கு டாக்டர் தான் ரெஃபர் பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்கேஸ் வந்து இப்போ வேணும்னா சொல்லுங்கள், நான் அது வீட்டில் இருந்து எப்படி சர்லைக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அதுக்கு போட வேண்டிய கேஷ்யூ நட், ட்ரை கிரேப்ஸ் வந்து கோகோனட் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போது இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இதுக்கு வெல்லம் தான் போட போகிறோம். நான் வெல்லம் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டு பாக எடுக்கணும். கொஞ்சம் திக்கான பதத்தை எடுக்கணும். நாங்கள் பேன் வச்சாச்சு, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு வச்சாச்சு. லைட்டாக போதும், ரொம்ப வேண்டாம், திக்காக தான் நம்மளுக்கு வேணும். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். 1.5 கப் போதும் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணால் நீங்கள் 2 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் 1.5 கப்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திகட்டக்கூட வேண்டாம். இப்போது
எடுக்கிறப்போ நான் எந்த கப்பில் வந்து அந்த புரோக்கன் வீட் எடுத்தனோ அதே கப்பில் தான் வந்து நான் இப்போ வந்து வெள்ளமும் எடுக்கிறேன். நீங்கள் ஒரு கப் எடுத்து அதே கப்பை மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் திக்கான பதம் எடுக்கிறேன், அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துடும். கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு சீக்கிரம் குக் பண்ண முடியும். அந்த திக்னஸ் கொடுக்கும்போது சீக்கிரம் வந்து இந்த கோதுமை வந்து அப்சர்வ் ஆகும், ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இன்னொரு ஒரு அரை கப் போட போகிறேன், ஏன்னா டேஸ்ட் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹாஃப்க்கு கொஞ்சம் மேலே தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து அதையும் லோ ஃப்ளேம்லே நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் வந்து லம்பாக இருக்குது, அதனால் நான் அப்படியே அதிலேயே ஸ்மாஷ் பண்ணிடுறேன், ஸ்பூன்லேயே பண்ணிடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீட் புரோக்கன் வீட் இருக்கு இல்லைங்களா, அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக குக் பண்ண முடியும். நல்லா கலரி விட்டுட்டே இருந்தேன். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நான் அந்த லம்ப்லாம் நான் எடுத்தாச்சு. இது ஆல்மோஸ்ட் பாருங்கள் பாதி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி தான், அடை பிரதம் அந்த ரைஸ் ரைஸ் அடை கிடைக்காதவங்களுக்கு இந்த புரோக்கன் வீட் வந்து ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்கிறவங்களுக்கு ஓகே, இப்போ என்ன மாதிரி நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதனால நான் இப்படி செய்கிறேன். இப்போ நல்லா வந்து அது ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், நம்ம அது கொஞ்சம் வந்து குக் ஆகிற வரைக்கும். ஆல்ரெடி நம்ம தண்ணியில் சோக் பண்ணும்போது அது நல்லா ஊறிடும். உங்களுக்கு வேணால் நீங்கள் குக்கரில் கூட வச்சு பண்ணலாம், குக்கரில் ஒரு 2 விசில்ஸ் வச்சு பண்ணால். ஏன்னா தேங்காய் பால் போடும்போது ரொம்ப நேரம் வந்து சூடாக வேணாம், அது திரிஞ்சிடும். அதனால தான் நான் வந்து பேனில் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, அங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெள்ளம் இதுவாயாச்சு. இப்போது நம்ம வெள்ளம் வந்து இப்போ ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க இவ்வளோ திக்காக கரெக்டாக வந்திருக்கு, இந்த திக்கு போதும். இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அதில் இருக்க மண் எல்லாம் டஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரெயினரில் வந்துடும். நல்ல ஒரு டார்க் கலராக வந்துருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஒரு கொதி வரட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நான் ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணுறேன், அதாவது சுக்குத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் போடுறேன் நான். ஏன்னா அது வந்து டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக நல்லா தெரியும். இல்லை 1 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்து நான் சுக்குத்தூள் போட்டுட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2-3 ஏலக்காவே பொடி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ நான் அடுத்தது ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்து சுகர் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போது நான் வந்து மீடியம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இப்போ நான் அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து தேங்காய் பால் இல்லை, ஃபுல் க்ரீம் போடுறீங்கன்னா நீங்கள் ஒன் டைமே போட்டுட்டு நல்லா உங்களுக்கு அந்த ஒரு
ஒரு திக்னஸ் வரும்போது நீங்கள் ரொம்ப திக்காகாது. ஏன்னா நம்ம இதை ஆஃப் பண்ண பிறகு தான் வந்து அது கொஞ்சம் வார்மாக வரும், ரூம் டெம்பரேச்சர் வரும்போது அந்த திக்னஸ் நம்மளுக்கு வரும். இப்போது வந்து நம்ம மீடியம் பால் போட்டாச்சு, தேங்காய் பால். இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு திக்கான ஒரு கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டுட்டு நீங்கள் 1 மினிட் மட்டும் ஒரு கொதி வரத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா ரொம்ப கொதிச்சா திரி ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ ஒரு கொதி வரப்போகுது. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்களா, இப்போ வந்து இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக ஒரு ஸ்மெல் இருக்குது, நல்ல ஒரு அரோமாவாக இருக்குது. நீங்கள் இதை ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆரண பேருக்கு நல்ல ஒரு திக்காக நம்மளுக்கு இருக்கு, திக் பாயசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இயமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கரெக்டாக அந்த 1 மினிட்டில் ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா குக் ஆயாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீ போடுறேன். ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.